சினிமா இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழலில் இருக்கு. அதே மாதிரி சினிமா எடுக்கிறவங்களும் ரொம்ப சிரமத்தில் மூழ்கிட்டு இருக்காங்க. அவங்கள கரை சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் சேரன் அவர்களும் அவருடைய குழுவும் வந்து முயற்சி பண்ணி இந்த C2H அப்படிங்கிற இந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே கஷ்டத்தில் இருக்கிறோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் கரை சேர்த்துனதுக்காக அவர்னால முடிஞ்ச முயற்சி, அதாவது பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிப்பாங்க. அவர் யோசிக்காம பரவாயில்ல அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக அவருக்கு எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பெரிய ஆதரவு கொடுத்து ஒரு பெரிய விதத்தில் அவருக்கு ஒரு பெருமையை தேடி தர அளவுக்கு சினிமாவில் இருக்கிற முறையெல்லாம் கரையேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமாக சேரன் ஜெயிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நாலு நாள் முன்னாடியே எங்களுக்கு வந்தாச்சு. அதற்கு காரணம் ஸ்பிரிங் ஹோட்டலில் ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு மீட்டிங்கு, அதுக்கு சில பேர் வர சொல்லியிருந்தாலும் எனக்கும் ஃபோன் பண்ணி கலந்துக்கணும்னு சொல்லி சொன்னார். அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டோம். தெளிவான இந்த விளக்கங்களை எப்படியெல்லாம் பிரித்து இந்த 8 மாதம் தவமாக தவமாக இருந்து டெக்னாலஜி வந்து ஒரு பக்கம் நீங்கள் இந்த லேசர் இதில் பார்க்கும்போது வளர்ச்சி எப்படி நாடகங்கள் வந்து டென்ட்லேருந்து சினிமா, சினிமாவிலேருந்து ஊடகங்கள்ன்ற மாதிரி இந்த வளர்ச்சியும் ஒரு பக்கம், அந்த பரிமாண வளர்ச்சியில் வந்து அழிவு நமக்கு எப்படி ஏற்பட்டிருக்குன்றதும் சில விளக்கங்கள். ஸோ அழகாக இந்த ப்ரெசன்டேஷன் அவருடைய படத்தினுடைய ஸ்கிரிப்டை விட அதிகமாக இதுக்கு வந்து மூல செலவு பண்ணியிருக்காருன்றதில் ஒரு நம்பிக்கை. அதை விட அந்த ஹோட்டலில் நடந்த மீட்டிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள்லாம் போயிருந்தோம். பொதுவாக இந்த மாதிரி விளக்கத்தை சொல்லும்போது நம்ம கருத்தும் சொல்லணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். இருந்தாலும் யாரையும் அவர் பேச விடலை. ஏன்னா இந்த ஏதாவது ஒன்று சொல்லி அவருடைய உறுதியை வந்து சில கன்ஃபியூஷன் பண்ணுவாங்களோன்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல, யாரையும் பேச விடாமல் உறுதியாக இருந்தார். அந்த உறுதியை வச்சு தான் நான் சொல்கிறேன், நிச்சயமாக வந்து சேரன் ஜெயிப்பார், ஜெயிச்சாச்சு. ஜெயிப்பாருன்னு சொல்கிறது கூட தப்பு, ஜெயிச்சாச்சு. காரணம், எந்த ஒரு மனிதனுக்கு உறுதியாக இருக்காரோ நிச்சயமாக அவங்க ஜெயிப்பாங்க. வாழ்க்கையில் எப்படி வேணுமென்னாலும் வாழலன்னா அதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. ஆனால் இப்படி தான் வாழணும்னு நினைக்கும் போது கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நிச்சயமாக சோதனை வரும்போது நிச்சயம் சாதனை பண்ணுவாங்க. அந்த சாதனை வந்து நிச்சயம் சேரனால் பண்ண முடியும், பண்ணு காட்டுவார். இண்டஸ்ட்ரிக்கு வந்து நல்லது நடக்கின்றதில் நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கு உண்மையான ஒரு விஷயம், டெக்னாலஜி எனும்போது உலக அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஹாலிவுட்னு பார்க்கும்போது எலக்ட்ரானிக் மீடியாவிலே வரக்கூடிய வருமானம் வந்து 80%. திரையரங்குகள் அவங்க நம்புவது உலகம் முழுதும் திரையரங்குகள் இருக்குது. ஒரு அவதாராக இருந்தாலும் சொல்கிறேன் நான், வெறும் 20% மட்டும்தான் திரையரங்கு நம்புகிறாங்க. 80% பலவிதமான வருவாய்கள் டெக்னாலஜியில் வரக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து ஆராய்ந்து ஒன்றுக்கு ஒரு ஒரு எக்ரிமெண்ட் தனியாக போட்டிருக்கு. அந்த காப்பிரைட்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போகிறோம். இரண்டாவது, நம்ம இந்தியாவில் ஹிந்தி படங்களுக்கு அவங்களுடைய மினிமம் வந்து அவங்க 30-40% வந்து தியேட்டர்கள் ரெவென்யூ எதிர்பார்க்குறாங்க. 60% வந்து உறுதியாக வந்து எலக்ட்ரானிக் மீடியாவில் வருது. சமீபத்தில் ஒரு சல்மான் கானுடைய படம் சேட்டலைட்டுக்கு மட்டும் 50 கோடிக்கு விற்றுருக்காங்க, 50 கோடி. ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே வந்து சேட்டலைட் எலக்ட்ரானிக் ரெவென்யூன்னு பார்த்தோம்னா 20%, 80% திரையரங்கம் நினைக்கிறோம். ஆனால் இந்த 20%ம் எலக்ட்ரானிக் மீடியாவில் நம்மளுக்கு ஒழுங்காக வர்றதில்லை. 80% நினைக்கக்கூடிய திரையரங்கில் நமக்கு வர்றதில்லை. ஒரு கேன்டீனில் கரெக்டாக சொன்ன மாதிரி ஒரு கேன்டீனில் வரக்கூடிய வருவாயை கூட ஒரு திரையரங்க உரிமையாளருக்கே கிடையாது. அப்புறம் நம்ம ஷேர் என்ன வரும்னு நினச்சி பாருங்க. ஸோ இப்படி தான் நம்மளுடைய படங்களை பார்க்குறாங்க, எங்கே பார்க்குறாங்க, எப்படி பார்க்குறாங்கன்ற பர்சன்டேஜ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஆக சரியான நேரம், ஏன்னா எழுப்பதற்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இந்த சூழ்நிலையில் கரெக்டான உரிய நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த முயற்சி நிச்சயமாக ஜெயிச்சாச்சு. காரணம், இங்கே பர்சன்டேஜ் பார்க்கணும். 143 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் சக்ஸஸ் வந்து 12 படம்,
ஆகாத படங்களுடைய எண்ணிக்கை அங்கதான் நீங்க டிஃபரன்ஸ். படங்கள் ரிலீஸ் ஆகாத படங்களுடைய எண்ணிக்கை ரிலீஸ் ஆன படங்களை விட அதிகமா இருக்கு. ஸோ ரிலீஸ் ஆன படங்கள் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு எங்கே வேற ஒரு அவென்யூங்க சொல்லுங்க, எங்கே படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்? ஸோ அவங்கள டார்கெட் பண்ணுற, ஸோ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக வந்து இருக்கிறது தான் வந்து நமக்கு உண்மையான ரெவென்யூ எங்கேருந்து கொண்டு வந்து நான் தர முடியும். அவர் வந்து திரையரங்களுக்கு எதிரியாகவோ விநியோகஸ்தர்களுக்கு எதிரியாகவோன்னு யாரும் தயவு செய்து நினைக்க வேண்டாம். நானும் எல்லா துறையில் இருந்து நன்ற காரணத்தில் நான் சொல்கிறேன், யாருக்காவது எங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, அதுக்கு வந்து எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னால் உண்மையில் பாராட்டணும். ஒரு மகாத்மா காந்தி கூட, மகாத்மா அவர் எப்போ ஆனார், ட்ரெயினில் இருந்து கீழே தள்ளன பிறகு தான் அவருக்கே அந்த உணர்வு சுதந்திரம் வாங்கி தரணும் இந்தியாவுக்கு சொல்லி வந்தார். அப்படி அந்த ஜே கே படம் வந்து படத்தை முடிச்சும் பண்ணலன்னு சொல்லும் போது அந்த மனிதனுக்குள்ள ஒரு கலைஞனுக்குள்ள எவ்வளோ ஒரு உணர்வு இருக்கும், வெறி இருக்குன்னு எனக்கு தெரியும். நிச்சயம் அந்த விஷயத்தில் சுயநலம் இல்லாமல் உறுதியாக நான் சொல்கிறேன், இத்தனை நாள் நம்மளை சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஆளுங்க தான் இந்த டெக்னாலஜி பற்றி நம்மக்கிட்ட சுரண்டிட்டு போய் அவங்க இந்த டெக்னாலஜி ஆரம்பித்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்களே தவிர, நம்ம சினிமாவில் இருக்கிற ஒரு சகோதரர் இது ஆரம்பிக்கிறாரு, பாதிக்கப்பட்டு ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னால் நிச்சயமாக அதற்காக நம்ம வந்து துணையாக நிற்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. வேற யாரோ இல்லை, சேரன் நம்மளோட சகோதரர். ஸோ அவர் வந்து நேர்மையான ஆளுன்றது உலகத்துக்கே தெரியும். அவர் என்ன இங்கே மெயினாக தயவுசெய்து மற்ற தயாரிப்பாளர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, டிரான்ஸ்பரன்சி அவர் சொன்னதில் வந்து ரெவென்யூ டிரான்ஸ்பரன்சி வந்து கிளியராக இருக்கு. நீங்கள் எந்த ஒரு சிடி டிவிடி கொடுத்தாலுமே யார் எங்கே பார்த்தாலும் உலகத்தில், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அது வந்து அந்த ரெவென்யூ வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி மூலம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கணக்கு வரும். டிசிஆர் மாதிரி கிடையாது, நீங்கள் கவலைப்பட வேணாம், இங்கே திரையரங்கு சம்மந்தப்பட்டவங்களும் வந்திருக்காங்க, டிசிஆரில் தப்பு நடக்கலாம், ஆனால் இந்த கான்செப்டில் வந்து நிச்சயம் நடக்காது. நான் சொல்கிற திரையரங்கில் டிசிஆரில் சில கணக்கே வரும், அது பாக்யராஜ் ரொம்ப அதில் அனுபவப்பட்டிருக்காருன்றதுனால அந்த அடிப்படையில் வந்து இது டிரான்ஸ்பரன்சி இருக்குது, டெக்னிக்கல் எக்ஸலன்சி இருக்குது. நிச்சயமாக இந்த ஒரு கான்செப்ட் சினிமா டு ஹோம்ன்றது சரியான நேரத்தில் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் ஒன்றே ஒன்று வேண்டுகோள் என்னுடைய நண்பருக்கு, அவர் எப்பவுமே உணர்ச்சி வசப்பட்டவர், இதில் சின்ன சின்ன தப்புகள் நடக்கலாம், தயவுசெய்து நீங்கள் உணர்ச்சி வசப்படாதீங்க. அதில் என்ன மாதிரி கேரக்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க, உதாரணத்துக்கு உங்களுக்கு கூட இருந்து கடைசி வரலும் நாங்கள் துணையாக இருப்போம். அதே நேரத்தில் கமலஹாசன் சொன்னது முற்றிலும் உண்மை, ஏன்னா அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்துமே அவர் பாதிக்கப்பட்டிருக்காருனால அறிவாளியாக இருக்கிறதே வந்து அவருக்கு பெரிய சோதனைகளுக்கு தந்திருக்கு. ஏன்னா உலகம் வந்து உருண்டைன்னு சொன்ன ஒரு விஞ்ஞானியே வந்து கொலை பண்ண ஒரு உலகம் இது. அதனால் வந்து தயவுசெய்து இந்த கான்செப்டை எதிர்க்கிறத விட இருக்கலாம், குறைகள் வரலாம், நாளைக்கு பிரச்சனைகள் வரலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆதரவு தந்து சேரனை வந்து ஜெயிக்க வைக்கிறது நம்ம ஜெயிக்கிற மாதிரி சினிமா வாழ வைக்கிற மாதிரி என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.